ഓം തത്പുരുഷായ വിദ്മഹേ ഭഗരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രേക്ഷോദയാ ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയ യക്ഷ രാഘവ ഗേതവ നമക உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 1/4/2021 சார்வரி வருடம் பங்குனி மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய தேதி சதுர்த்தி. மாலை 4:08 பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் விஷாகம். காலை 11:58 பின்பு அனுஷம். நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை. மதியம் 12:30 1:30 வரை. ராகுகாலம் மதியம் 1:30 3 வரை. யமகண்டம் காலை 6:00 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அசுபதி பரணி. கரி நாளாக இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 1, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வல்லமையோடு செயல்பட்டு வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. குடும்பாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அயராத உழைப்பில் அடிப்படை சிந்தனையை அள்ளி தெளிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால சுப்பிரமணிய சுவாமி. அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NB. ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணுக்கு தெரியாதவர் மத்தியில் முன்னுக்கு வந்து காட்டக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. உப ஜெய லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி உயர்வு இன்றைய நாளில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். உயர் அதிகாரியுடைய பாராட்டு. நீண்டகால கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு. இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சமூக வாழ்க்கையையும் சம்சார மாண்புகளையும் புரிந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வெற்றி விநாயகர். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FM. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அரிதான வாய்ப்புகள் விரைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தன வரவு அதிகரிக்கும். வீரியமான செயல்பாடுகளால் வெற்றி வாய்ப்புகள் மிகுதியாகும். மாணவர்களுக்கு கல்வியின் மீது அக்கறை அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண் பார்வையிலும் கடன் வாங்குவதிலும் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் RN அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JU. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வெறுப்பாக பேசியவர்கள் மத்தியில் சிறப்பாக வாழ்ந்து காட்டக்கூடிய பொறுப்பான சூழ்நிலைகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும். புதிய பூமி அல்லது ஆடை அணிகளில் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். குறிப்பாக பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் மதித்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ணாம்பிகை. அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் கருநீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LU. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகளையும் நண்பர்களாக்கி ஏற்றங்கள் காணக்கூடிய யதார்த்தமான நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். அதாவது ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும். உறவு வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் போட்டி பொறாமைகளை பொறுமையோடு சமாளிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பக லிங்கேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துயரங்களை தாண்டி உயரங்களை தொடக்கூடிய உன்னதமான நாள். அஷ்டம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால கடந்த கால கஷ்டங்கள் விலகும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும். கடல் கடந்த பயணங்கள் மூலமாக பண வரவும் கௌரவமும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எடுத்தறிந்து பேசியவர்கள் முன்பு அடுத்தடுத்த முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஷட்ப தேவதை. அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் நீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK.
துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொலை நோக்கு சிந்தனையால் பெருமளவு நன்மை கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே இன்றைய நாள் உதயமாகுது. சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே மாதிரி உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் மிகுதியாகும். விவசாய சம்பந்தப்பட்ட துறைகளில் நாட்டம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஊட்டி வளர்த்த பிள்ளைகளின் உண்மை தன்மையை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேளாயுத சுவாமி. அதிஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எல். விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வாகன யோகமும் வகையான செல்வமும் சேரக்கூடிய அற்புதமான நாள். அதாவது வாகன ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். வாகன சம்பந்தப்பட்ட கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். வாகன சம்பந்தப்பட்ட வகையில் ஓட்டுநராக பணிபுரியறவங்க கூட சொந்தமாக வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மதலை செல்வங்களில் மனம் விட்டு பேசுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் புவனலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஐ. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆபரண சேர்க்கையும் ஆசைப்பட்ட வாழ்க்கையும் அமையக்கூடிய அற்புதமான நாள். திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சந்தோஷ சூழ்நிலையிலும் சமூக பார்வையை புரிந்து நடப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கட்டு விநாயகர். அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய்எம். மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியோடு முயற்சிகள் செய்து வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய வகையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜீவன ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால படித்த அதாவது படித்தவர்களுக்கு வேலை கிடைக்கிது அப்படிங்கிறத விட வேலைக்கான முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல உத்தியோகம் நாடி வரும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த உத்தியோகம் அமையும். சொந்த தொழில் ஆகணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா, அதாவது நாமளும் முதலாளி ஆகணுங்கிற எண்ணம் உள்ளவர்களுக்கு அதற்கான முயற்சி எடுத்தவர்களுக்கு முதலாளி ஆகக்கூடிய சொந்த தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபாட்டோடு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ரத்னகிரி முருகர். அதிர்ஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ பி. கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தாமதமான உத்தியோகமும் தாமதமான உத்தியோக உயர்வும் தானாக கிடைக்கக்கூடிய மேலான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. பொதுவாகவே உங்களுக்கு வந்து பஞ்சமஸ்தானம் சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு இதுவெல்லாம் சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். சிறப்புகள் மிகுந்த இன்றைய நாளில் நேசித்த மனைவியை யோசிக்காமல் காப்பாற்றுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்வ விநாயகர். அதிர்ஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே கே. மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாதுரியமான பேச்சுக்களால் சாதகமான சூழல்களை சந்திக்கக்கூடிய சந்தோஷமான நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உடல் ரீதியான வகையில் சேபங்கள் மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சம்பந்தமே இல்லாத விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுருகர் வழிபாடு. அதிர்ஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஐ. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான பலாபலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தை அதாவது ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதிப்படுத்தி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும். உங்கள் ராஜ்யோகம் டாக்டர் கே. ராம்.